வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நீங்க எல்லாரும் வேற லெவலா இருப்பீங்கன்னு தெரியும். இப்போ நம்ம இன்கிரெடிபிள் இந்தியா ட்ரிப்ல கொல்கட்டால இருக்கோங்க, வெஸ்ட் பெங்கால் கொல்கட்டால இருக்கோம். இப்போதான் வந்து இங்க செக் இன் பண்ணோம், பபுள் பெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பேக் பேக்கர்ஸுக்கான தரமான ஹாஸ்டலுங்க காளிகாட்ல இருக்கு. இதோட டீடைல்ஸ் ஃபுல்லா நான் போன வீடியோல டீடைல்டா போட்டிருக்கேன், ஸோ மறக்காம அதை போய் பாருங்க. இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ராம்ல டிராவல் பண்ண போறோம். இதுல டிராவல் பண்ணி அப்படியே கல்கத்தாவை வந்து சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்க. வாங்க அப்படியே போலாம் இங்கேருந்து. முதல்ல சாப்பிடணும், பயங்கரமா பசிக்குது. இப்ப மணி 2:30 ஆகுதுங்க. ஏங்க எனக்கு லைட்டா பயமா இருக்குங்க, இந்த ட்ரிப் கிட்டத்தட்ட ஒரு மாசம் போயிடும் போல இருக்கு, என்ன பண்றதே எனக்கு தெரியல. நான் நாளைக்கு அசாமுக்கு டிக்கெட் கிடைச்சிடும் அப்படின்னு பார்த்தா பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க, சுத்தமா டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது. ஏங்க நம்ம ஏற்கனவே கல்கட்டாவை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோங்க. லாஸ்ட் டைம் வந்து கல்கட்டா வரும்போது அந்த வீடியோலாம் எடுத்தது. அந்த ட்ரிப்பு நல்லா ராயலாக ஃப்ளைட்லேயே வந்து, ஃப்ளைட்லேயே போய் ஏசி கார்லேயே வந்து போனதுங்க, ஏன்னா அது ஃபேமிலி கூட வந்தது. இந்த ட்ரிப்பு நம்ம தர லோக்கலாக வந்து பஸ்ஸில் போய் ட்ராமில் போய் பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நீங்கள் நல்லா ராயலாக எல்லா இடத்துக்கும் போய் விசிட் பண்ணுற மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே லிங்க் தரேன், அதில் ஏகப்பட்ட இடம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன், அதெல்லாம் பாருங்கள். 100 ரூபாயில் கல்கட்டா எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன், மறக்காம அந்த வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இந்த வாட்டி நம்ம கல்கட்டா வந்தது வேற மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுங்க. இப்போ நீங்கள் அதை லைவாகவே பார்ப்பீங்க. இன்னைக்கு கல்கட்டா கிளைமேட் நல்லா தரமாக இருக்குங்க, நல்லா அப்படியே மூடி மூடியா ஃபாகி ஃபாகியாக இருக்கு. இப்போ மணி 2:30 சொன்னால் நம்புவீங்களா நீங்கள்? இதுதாங்க ட்ராமோட லைன்ஸு, இந்த கீழெல்லாம் போகுது பார்த்தீங்களா. நம்ம சாப்பிட்டு வந்துட்டு ட்ராமில் போகலாம். அந்த பக்கம் சவுத் இண்டியன் காணா மில்தாக அப்படின்னாங்க, அதாவது சவுத் இண்டியன் ஃபுட்லாம் கிடைக்கும்னாங்க, அதுதான் சாட போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே போவோம். ரோட்ஸில் எவ்வளோ பக்காவாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க எனக்கு கல்கட்டாவில் பிடிச்சது, நல்லாயிருக்கும் எல்லாமே. கல்கத்தாவில் உங்களுக்கு சாப்பாடுக்கு வந்து பிரச்சனை இருக்காதுங்க. அங்கே நம்ம அக்கா கடையில் வந்து 20 ரூபா 30 ரூபாய்க்கு இட்லி சாம்பார் கிடைக்குது. காலைல தான் இட்லி சாம்பார் சாப்பிட்டாலும் வேண்டாம், இங்கே வந்து நம்மளுக்கு சவுமீன் கிவ்மீன்லாம் கிடைக்குது. போய் சவுமீன் அட்டாக் பண்ணிட்டு அப்படியே போகலாமா. சவுமீன் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க, அதாவது நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸ்லாம் பாருங்கள் எவ்வளோன்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக கூடாது சரியா. ஏங்க கல்கத்தாவில் இதாங்க ஃபேமஸ் உங்களுக்கு, ரேட் கார்டு உங்களுக்கு காட்டுறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க சரியா. இங்கே வந்து 30 ரூபா 40 ரூபாய்க்கு வந்து சவுமீன் ரைஸ்லாம், அதுவும் ஃபுல் பிளேட் ரைஸ்லாம் கிடைக்கும்னு, அதுவும் ஃபுல் பிளேட் ரைஸ்லாம் கிடைக்கும்னு நான் சொன்னால் நம்புவீங்களா? நம்பிதாங்க ஆகணும். வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரேட் கார்டு காட்டுறேன். முதல்ல வந்து அண்ணன் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் வந்து பையகிட்ட கேட்டேன், இந்த மாதிரி வந்து நான் பியூர் வெஜ்ஜு, எனக்கு வந்து சுத்தமான எண்ணெய் ஃப்ரெஷ்ஷாக இருக்க எண்ணெய் போடுங்கன்னு. உடனே ஒத்துக்கிட்டாருங்க. பையாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸை போட்டுட்டு ஆரம்பிக்க சொல்லுவோம். ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன், வெறும் 40 ரூபா தாங்க ஃபுல் பிளேட்டு, அங்கே தான் இருக்குது மேட்ரு. நீங்கள் உடனே நினைக்க வேணாம் இந்த மாதிரி கடையில் வந்து ரொம்ப லோக்கலான ஆளுங்க தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே இதெல்லாம் டீசெண்டான கடை தாங்க பாருங்கள், எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து சாப்பிட்றாங்க. நான் ட்ரெஸ்ஸிங் வச்சு சொல்கிறேன் ஓகேவா, எதையும் வச்சு நான் சொல்ல, நீங்கள் எதாவது தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் இதாங்க நம்ம வெஜ் ஃப்ரைட் ரைஸ், வாங்க சாப்பிட்டு பார்த்துருவோம். டேஸ்ட்டில் எந்த விதமான குறையும் இல்லை, நான் எக்ஸாஜுரேட் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் கிட்டத்தட்ட சங்கீதாவில் சாப்பிட்ற டேஸ்ட் இருக்குது எனக்கு. நம்புவீங்களும் தெரில, உண்மை அது பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்கட்டா எந்த அளவுக்கு அஃபோர்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான். செம்ம அஃபோர்டபுளுங்க, செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் கல்கட்டா. வாங்க பார்க்க தானே போகிறீங்க, அடுத்த இடத்துக்கு போவோம், அப்போ சாப்பிட்டு முடிச்சிடும். அது எப்படிறா 40 ரூபாய் இவ்வளோ டேஸ்டான ஃப்ரைட் ரைஸ் குடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கிட்ட கேட்கலாம், அதிர்ச்சியாக இருக்கலாம் உங்களுக்கு. அதே அதிர்ச்சி எனக்கும் இருந்ததுங்க பில் செட்டில் பண்ணுற வரைக்கும். பில் செட்டில் பண்ணிட்டேங்க, உண்மையாலே 40 ரூபாய் தான். இதோ காட்டுற பாருங்க இங்கே இருக்க ப்ரைஸ் லிஸ்ட்லாம். சவுமீன் அதாவது வெஜ் நூடுல்ஸ் வந்து ஹாஃப் பிளேட் 20 ரூபாவும், ஃபுல் பிளேட் 30 ரூபாவும், அப்படியே பார்த்துக்கோங்க. சிக்கன் கிக்கனுக்கெலாம் இங்கே பாருங்க, ரைஸ் 30 40, ஓ மை காட், காம்போலாம் வேறு இருக்குங்க. 50 ரூபீஸ்க்கு வெஜ் சவுமீன், 2 பீஸ் சிக்கனா பெருக்க விடுறாங்க. இது நான் எதுக்கு உங்ககிட்ட காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே நான் சொன்ன மாதிரி கல்கத்தா இஸ் வெரி அஃபோர்டபுளுங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. செம்ம டேஸ்டான பொருள்லாம் உங்களுக்கு செம்ம சீப்பாகவே கிடைக்கும். வாங்க இப்போ நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, ஒன்று மெட்ரோவில் போகலாம், அந்த பக்கம் தான் இருக்குது மெட்ரோ ஸ்டேஷன், இல்லைனா ட்ராமில் போகலாம். ஃபஸ்ட் எதில் போகலாம், மெட்ரோவா ட்ராமா? நான் இங்கே நாங்கள் நடந்து போகிறதுக்குள்ளே எனக்கு ட்ராம் வந்துருச்சு அப்படின்னா நான் ட்ராமில் ஏறி போயிடுறேன், இல்லைனா மெட்ரோவில் ஏறி அப்படியே போகலாம் வாங்க சரியா. 50 ரூபா கொடுத்தாங்க அந்த ஃப்ரைட் ரைஸ் அண்ணாக்கு, ஒரு 10 ரூபா பாக்கி இருக்குது, சைடில் பானிபூரி இருக்குது, ஃபினிஷிங் பண்ணிட்டு போயிடலாமா? வாங்க பார்ப்போம். எதுக்கு அசிங்கமாக அந்த 10 ரூபா சில்லறையை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன பில்லிங்கை முடிச்சிருவோம். வாங்க இந்த ஊர் பையா பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காரு அப்படின்னு. இதுதான் பாணி, எல்லாருக்கும் அப்படியே வாயில் ஒரு சிரிப்பு வருதுங்க. நம்ம கேமரா எடுத்தாலே நம்ம அதை இப்போலாம் கண்டுக்கிறதே இல்லை, அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோம். 10 ரூபாய் கேட்டிருக்கு, எத்தனை பீஸ் வருதுன்னு பார்க்கலாம்.
கரெக்டா அதுக்கு ஏத்த சைஸ்க்கு இருக்குல பாணி பூரி சும்மா தரமா இருந்துச்சுங்க 20 ரூபாய்க்கு 8 பீஸ் எவ்வளவு பெரிய பூரின்றீங்க எப்பப்பப்பா गाइस சீக்கிரம் வாங்க அங்க சிக்னல்ல ஒரு ட்ராம் நிக்குது அத போய் ஏறலாம் இங்க பாருங்க இதுதாங்க ட்ராம் எல்லாம் நம்ம நார்மல் பஸ் கார மாதிரி இதுவும் சிக்னல்ல நிக்கும் பா எவ்வளவு நாள் ஆச்சு இத பாத்து லாஸ்ட் டைம் வந்தப்போது ஏறனதுங்க ட்ராம்ல இப்போ தான் மறுபடியும் ஏறறேன் இது எங்க போகுதுன்னு எனக்கும் தெரியாது வாங்க அப்படியே ஒரு ரைடு போவோம் இதுதான் வந்து ட்ராம் ரைடு எங்க போகுதுனே தெரியாம ஏறியாச்சு அதா ஸ்பெஷாலிட்டி இப்போதான் கண்டக்டர்ட்ட கேட்டேன் இந்த பக்கம் என்ன இருக்கு பாக்கிறதுக்கு அப்படினே ஒண்ணுமே இல்ல அப்படின்றாரு சரி அதா மெட்ரோ ஸ்டேஷனா இந்த பக்கம் இருக்கான்னு கேட்டேன் அதுவும் எதுமே இல்லன்றாரு சரி வாங்க கொஞ்ச தூரம் அப்படியே போயிடு திரும்ப வந்து அப்படியே ரிட்டர்ன் வந்திரலாம் ஃபுல்லா இது சுத்தி காட்டணும்னா ஏகப்பட்டது இருக்குங்க பாக்க உள்ள சம சவுண்டா இருக்கு நான் பேசிறது எதுமே கேட்காது அப்படியேங்க இருக்கும்போது எதா பார்க்கலாம் வாங்க இந்த சிக்னல்ல நமக்கு ஒரு 20 செகண்ட் டைம் இருக்குங்க அழகா இறங்கி அதுக்குள்ள உங்களுக்கு இந்த ட்ராம சுத்தி காட்றாங்க இதுதான் இன்னும் 6 செகண்ட் தான் இருக்கு வாங்க ஏறிக்கலாம் புசுக்குன்னு எடுத்துறாருங்க வண்டி அதான் பிரச்சனையா இருக்கு உள்ள நம்ம பேக் வேற இருக்கா அதனால பல பலனே பார்க்க வேண்டியதா இருக்கு அடுத்த சிக்னல் பெருசா இருந்தா உங்களுக்கு இன்னும் நல்லா சூப்பரா சுத்தி காட்றேன் இந்த ட்ராம பொறுத்த வரைக்கும் ஒரு பக்காவான நிக்கிற இடம் இறங்க எங்க வேணா நீங்க நிப்பாட்டிக்கலாம் கை போட்டா டிரைவர் நிப்பாட்டுவாரே அப்படி தான் இந்த ட்ராம் போயிட்டு இருக்கு இந்த ட்ராமோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இதோட முடியுதுங்க திரும்ப நம்ம வந்த லொகேஷனுக்கே திரும்ப போக போகுது வாங்க ஃப்ரண்ட் எப்படி இருக்குன்னு பாப்போம் இந்த ட்ராமுக்கு என்ன ஒரு பிரெஸ்டிஜியஸா இருக்கு பாருங்க உங்க எத்தனை பேருக்கு தெரியுங்க நம்ம சென்னையிலயும் ட்ராம் ஓடிச்சு நம்மளால மெயின்டெய்ன் பண்ண முடியல நிப்பாட்டிட்டோம் ஆனா இங்க ஒன்னு ஓட்டிட்டு இருக்காங்க அதுதாங்க கல்கத்தாவோட ஸ்பெஷாலிட்டி இப்படி தான் நம்ம தலைவர் வந்து வெறித்தனமா ஓட்டிட்டு இருக்காரு யார் ஓகேக்கா இங்க பாருங்க இவ்வளவுதான் இன்ஜின் கன்சோல் எல்லாம் வயசானவங்க தான் இருக்காங்க இதுல ஏன்னா இது வந்து அவ்வளவு பழசுங்க இந்த டிராம்ன்றது அந்த அளவுக்கு ஹெரிட்டேஜ் இருக்கு இதுல வாங்க உங்களுக்கு சுத்தி காட்டுற ஒண்ணு கொஞ்சம் இங்க ஒரு நேரம் வந்து டிராம் நிக்குமா இதுதான் வந்து லாஸ்ட் ஸ்டேஷன் இதுக்கப்புறம் ரிட்டர்ன் நம்ம வந்த வழியில தான் போகும் ஏங்க இதுதாங்க நம்ம டிராம் ரைடு என்னமா இருக்கு பாத்தீங்களா இப்போதைக்கு இந்த டிராம் வந்து ஹெரிட்டேஜுக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பெருசா மக்கள் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அந்த அளவுக்கு ஸ்பீடா போவாதுங்க நம்ம நார்மலா பஸ் கார் எல்லாம் போற இடத்துல தான் போகும் எல்லா சிக்னலுக்கும் நிற்கும் இது ட்ரெயின் மாதிரி நேரம் டுருன்னுலாம் போயிட முடியாது பஸ்ஸில் போகும்போது எவ்வளோ ஸ்பீடில் போவீங்களோ அதோட கண்டிப்பாக இதில் ஸ்பீடு வந்து கம்மியாக தான் போவீங்க அதனால நீங்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடம் போகணுன்னா ரொம்ப நேரம் ஆகும் ஒன்று ரெண்டு லைனை வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் இந்த லைன் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க இதே மாதிரி எஸ்பர்டைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போகுது அந்த லைனும் வந்து ஃபேமஸுங்க இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா அழகாக நீங்கள் பார்க்கலாம் மெயின் கல்கட்டாவில் நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தீங்கனாலுமே இந்த ட்ராம் ஜேர்னி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இங்கே பாருங்க டெர்மினஸ்லாம் வச்சிருக்காங்க இதுதான் ட்ராமோட ஆஃபீஸ் போல இருக்கு வாங்க அப்படியே உங்களுக்கு சுத்தி ஒரு வாட்டி கூட்டு போறேன் ட்ராம் எப்பயுமே வந்து ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டோட தான் இருக்கும் அதே ரயில் அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்கும் கீழே பாருங்க ட்ரெயினில் இருக்க அதே அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கம்பார்ட்மெண்ட் ரெண்டாவது ஒரு கம்பார்ட்மெண்ட் ரெண்டுத்துக்குமே தனித்தனி கண்டக்டர் இருப்பாங்க ஃப்ரண்ட்டில் ஒரே ஒரு டிரைவர் என்ன ஒரு ஹெரிட்டேஜில் இது பார்க்கும் போதே இன்னும் ஒரு ஃபீல் வருது பார்த்தீங்களா நமக்கு இன்க்ரெடிபிள் இந்தியாங்க இதுக்கு மேலே உங்களுக்கு என்னங்க வேணும் சொல்கிறதுக்கு பாருங்க மேலே ஏதோ வச்சு கட்டி வச்சுருக்காங்க வேறு வா செம்ம அழகாக இருக்குங்க பார்க்கவே இது வந்து வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் தான் ஒன்று ஓட்டிக்கிட்டு இருக்கு ட்ராம் இந்தியாவில் இந்த இடத்த மட்டும்தான் இப்போத்துக்கு ஓடுது நம்ம சென்னையில் ஓடிந்தது முன்னாடி நம்மளும் இந்த ஹெரிட்டேஜை வந்து பாதுகாத்துருந்தா எவ்வளோ அழகாக இருந்திருக்கும் விட்டுட்டோம் என்ன பண்ணுறது சரிடா இந்த ட்ராமில் நாங்கள் எப்படி ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயின் கல்கட்டா ஏரியா அதாவது இந்த காளிகாட்டு இந்த ஏரியாக்கெல்லாம் வந்துட்டிங்கன்னா ஹாஃப் அன் அவருக்கோ இல்லைனா 20 மினிட்ஸ்க்கோ ஒரு ட்ராம் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் நீங்கள் ரோட்டில் போயிட்டே இருப்பீங்க உங்கள் பக்கத்தில் ஏதோ ஒன்று போகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுதாங்க ட்ராமு நீங்கள் அப்படியே எங்கே வேணால் ஏறிக்கலாம் எங்கே வேணால் இறங்கிக்கலாம் டிரைவர்ஸ் தான் செம்ம ஃப்ரெண்ட்லி இப்போ நம்ம வந்து அடுத்தது எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷாப்பிங் ஏரியா இருக்குது பக்கத்தில் அங்கே போயிட்டு நம்ம நார்த் ஈஸ்ட் போகிறதுக்காக கொஞ்சம் சாக்ஸு கைக்கு க்ளவுஸ்லாம் வாங்கிப்போம் ஏன்னா அங்கே கொஞ்சம் குளிரும்னு கேள்விப்பட்டேன் சொல்லாம கொள்ளாம எடுத்துடுறாங்க இங்கே பாருங்க தாத்தா கண்டுக்கிட்டு இன்னமா ஏறி வராது பார்த்தீங்களா ஒரு இன்ஃபர்மேஷனே இல்லை அவங்க பாட்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க இதை விட்டு நம்ம எங்கே போகிறது ஆ ஹா ஹா இந்த
ட்ராவோட மிகப்பெரிய லாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ காலியாக போட்டு பாருங்க, நம்ம தாங்க இதுக்கு சப்போர்ட் தரணும். நீங்கள் கல்கட்டா வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ட்ராம் ரேடியோ ஒரு தடவை எடுங்க. இவர் மார்க்கெட் வருமா, மார்க்கெட்டில் இறங்கிடலாம். ட்ராம்லேருந்து இறங்கணுங்க, அதுதான் பார்த்துட்டு இருக்கு எங்கே இறங்கலாம்னு சொல்லி. எங்கே ஸ்லோ ஆகுதுன்னு பார்ப்போம். ஸ்லோ பண்ணுற மாதிரியே தெரில தலைவர், இப்போ தான் ஃபுல் ஸ்பீட் எடுக்கிறாரு. இறங்கிடலாம், சிக்னல் போட்டிருக்காங்க. அவ்வளோதான், இப்படி தான் ஏறணும், இப்படி தான் இறங்கணும் ட்ராம்லேருந்து. எப்போ ஏறணும் எப்போ இறங்கணும்னே தெரில. ட்ராம் ரைடு முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செம்ம ஃபன்னாக இருந்துச்சுங்க. டிக்கெட் ரேட்லாம் ரொம்பலாம் இல்லைங்க, வெறும் 6 ரூபாய் ஸ்டார்டிங் டிக்கெட்டு. இன்றைக்கி ஒரு டிக்கெட் வாங்கினாலே போதும், எனக்கு டிரைவர் கண்டக்டர்லாம் அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. எவ்வளோ தூரம் வேணால் கூட்டு போகிறாங்க. 10 ரூபாவோ 15 ரூபாவோ மேக்ஸிமம் டிக்கெட்டு. நீங்கள் கல்கட்டா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ராம் ரைடை மிஸ்ஸே பண்ணக்கூடாதுங்க. செம ஃபன்னாக இருக்கும், உள்ளே போனீங்கன்னா எதுவுமே கேட்காது உங்களுக்கு, அவ்வளோ காதடைச்ச மாதிரி இருக்கும், ஏன்னா அவ்வளோ சவுண்டு வரும். ஸ்பீடாக போகாதனால அது அவ்வளோ பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டுறாங்க, அதுதாங்க ட்ராமில் இருக்க இஷ்யூ. ஸோ வாங்க, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்கட்டாவோட ஒரு ஃபேமஸான துணி கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக இந்த ட்ராம் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு செம கஷ்டமாக தாங்க இருக்கும், ஏன்னா அவ்வளோ சவுண்டுங்க ட்ராமில். ஆனாலும் அந்த ஃபன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக எத்தனை தடவை வேணால் போவேன். லாஸ்ட் டைம் நான் கல்கட்டா வந்த போதும் இந்த ட்ராமில் போனாங்க, எத்தனை தடவை வந்தாலும் நான் போவேன், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே. ஏங்க இப்போ நம்ம இருக்கிற இடம் பேர் வந்து கராயட் மோர் அப்படின்றாங்க. கராயட் மோர், ஓகேவா? இந்த இடத்துல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ரங்கநாதன் தெரு மாதிரிங்க. இங்கே கிடைக்காத ஷாப்பிங் பொருளே கிடையாது. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சாக்ஸ்லாம் நிறைய வாங்கினாங்க. என்னங்க ஃபுல்லாக ஒரே லேடிஸ் ஐட்டமாகவே இருக்குது, நம்ம ஐட்டம் எதுவுமே இல்லை. இதுதாங்க இந்தியாவில் பிடிக்காதது, ஒரே ஆன்டி இண்டியனாக இருக்காங்க, ஃபுல்லாக வெறும் லேடிஸ் ஐட்டமாகவே இருக்குது எங்கே பார்த்தீங்கனாலும். ரேட்டெல்லாம் வேற மாதிரி கம்மியாக இருக்குங்க, வந்தீங்கன்னா தரமாக வாங்கிட்டு போகலாம் நீங்கள். இன்னைக்கு 7:30 மணிக்கு வேற இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருக்குங்க, அதுக்குள்ளே நம்ம வந்து ஹாஸ்டலுக்கு போய் ஆகணும். அதனால் படப்படப்படன்னு எதாவது பார்த்துக்கிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். நிறைய கடை இருக்குங்க, அதனால் உங்களுக்கு எதை காட்டுறது எதை விடுறதுனே தெரியல, முடியலங்க. அவ்வளோ கடை இருக்குது, எதை பார்க்கறது எதை விடுறதுனே தெரியல. சாக்ஸ்லாம் வாங்கணும்னா அந்த சைடில் ஒரு லேன் இருக்கான், நம்ம ட்ராம்லேருந்து இறங்கணும் பார்த்தீங்களா, அந்த சைடே போகணுமா, அதுக்கு தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். வாங்க அப்படியே போகலாம். ஏங்க சாக்ஸ் வாங்கியாச்சுங்க, நம்மளுக்கு இன்றைக்கி மேட்ச் இருக்கிறதுனால இந்த வீடியோவை கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சுக்கிறேன். இப்போ நான் நேரம் ஹாஸ்டல் தான் போயிட்டுருக்கேன், ஏன்னா இன்றைக்கி மேட்ச் இருக்குது. மேட்சாக வீடியோன்னு பார்த்தா நம்மளுக்கு மேட்ச் தான் முக்கியம். ஏங்க இந்த ஊரில் ஒன்று நோட் பண்ணிக்கினா, நம்ம சென்னையை விட ரொம்ப பரபரப்பாக இருக்குங்க. அவ்வளோ பஸ்ஸு, அவ்வளோ ட்ராமு, அவ்வளோ மெட்ரோ, அவ்வளோ ஜீப்பு, அவ்வளோ டாக்ஸி, அவ்வளோ ஆட்டோ போகுது. ஆனாலும் கூட்டம் போயிட்டே இருக்குங்க, எங்கேயோ போயிட்டே இருக்காங்க, வந்துகிட்டே இருக்காங்க. செம பரபரப்பாக இருக்குங்க இந்த சிட்டி. நான் இன்னைக்கு ஃபுல் டே வந்து ட்ராம்லேயே சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ பஸ்ஸு வந்தாலும் நான் எதுக்குமே போகாமல் அந்த ட்ராமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ட்ராம் அங்கே சிக்னலில் நிற்கிது பார்த்தீங்களா, சொல்கிறதுக்கு எவ்வளோ சமையாக இருக்குல்ல. வாங்க ட்ராம் வந்துட்டு ஏறி போகலாம். ட்ராம் எப்படி நிப்பாட்டுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். வாங்க, இங்கெல்லாம் வராது ட்ராமு, அங்கிட்டு தான் வரும். எப்படி நிப்பாட்டுறது எனக்கே தெரியாதுங்க, வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். இப்படிதான் எல்லாரும் நடு ரோட்ல பரபரப்பா ஏறணும். இப்படிதாங்க ஏறணும் ட்ராம்ல. ஓகே பாய்.